கொரோனா இரண்டாவது அலை காரணமாக தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பால் மற்றும் மருந்து கடைகள் திங்கள் முதல் ஞாயிறு வரை எந்த தடையின்றி இயங்கலாம். மளிகை மற்றும் காய்கறிகள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் 12 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். ஹோட்டல்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் இயங்கலாம். கடையில் உணவு மற்றும் தேநீர் சாப்பிட அனுமதி இல்லை, பார்சல் மட்டுமே அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் 12 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். அனைத்து இறைச்சி மீன் மட்டன் கடைகள் திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுமையாக மூடப்படும். மற்ற அனைத்து கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை, எல்லா நாட்களிலும் முழுமையாக மூடப்படும். சினிமா தியேட்டர்கள், கலாச்சார செயல்பாடுகள், பொழுதுபோக்கு நடவடிக்கைகள், விளையாட்டு மற்றும் திருவிழாக்களுக்கு அனுமதி இல்லை, அனைத்து நாட்களிலும் முழுமையாக மூடப்படும். வாடிக்கையாளர்களுக்கு கடைகளுக்குள் நுழைய அனுமதி இல்லை, கடைகளில் குளிர்சாதன வசதி அனுமதிக்கப்படவில்லை. திருமணங்களுக்கு வருபவர்கள் 50 பேருக்கு மிகாமல், இறுதிச் சடங்குகளுக்கு வருபவர்கள் 20 பேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது தொடர்பாக ஒழுங்குமுறை வழிகாட்டுதல்களை மீறுவது தண்டனை நடவடிக்கை மேற்கொள்ள வழிவகை செய்யும். இந்த புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் தமிழகத்தில் அமலுக்கு வருகின்றது. சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.